சார்ந்த சொந்தங்களே, பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டி கொண்டிருக்கும் இந்த அரசாங்கத்தை நாம் முறியடிக்க வேண்டும். என் அன்பார்ந்த சொந்தங்களே, தமிழர்களுக்கு என்று ஒரு அரசியல் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் சிந்தனை சீமான்தான். என் அன்பார்ந்த உறவுகளே, இதுவரை அரசியல் களத்திலே ஓட்டு கேட்கும் போது இவர்கள் யாராவது இந்த இயற்கையை பற்றி மலைகள் இல்லை என்றால் நாம் வாழ முடியாது என்று பற்றி, ஆற்று மணல் இல்லை என்றால் நம் ஜீவாதாரம் பாதிக்கப்படும் என்பதை பற்றியோ, நம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் எந்த அளவுக்கு மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றியோ, இந்த டாஸ்மாக் கடைகளை பற்றியோ எதை பற்றியாவது இவர்கள் விளக்கமாக சொல்லி மக்களிடம் வாக்கு சேகரிக்கிறார்களா? என் அன்பார்ந்த உறவுகளே, அவர்களை பற்றி இவர்கள் குறை கூறுவது, இவர்களை பற்றி அவர்கள் குறை கூறுவது, என் அன்பு மக்களே, உங்களை வறட்சியாக வைத்துவிட்டு டாஸ்மாக் என்னும் கடலை என் தம்பியும் தங்கையும் என் அண்ணனும் அப்பனையும் முழுகடித்துவிட்டு உங்கள் தாலியை கூட அடகு வைத்துவிட்டு 500-1000 நீங்கள் ஏங்கி தவிக்கும் நிலைமையை உருவாக்கி வைத்துவிட்டு 500 இன்னும் இன்றைய நாங்கள் வாக்கு சேகரிக்க போகும் போது உள்ளிருந்து தாய்மார்களும் அக்காமார்களும் ஓடி வருகிறார்கள். என்ன என்று பார்த்தால், காசு கொடுக்கிறீர்களா, காசு கொடுக்கிறீர்களா, காசு கொடுக்கிறீர்களா? இதைத்தான் நான் இதுவரை கேட்டேன். நாங்கள் வாக்கு சேகரிக்க போகும் போது நாங்கள் கேட்டது, காசு கொடுத்தால்தான் ஓட்டு, காசு கொடுக்கிறீர்கள் என்றா உள்ளிருந்து வேகமாக ஓடி வருகிறார்கள். அதே சமயம் இந்த நோட்டீஸை கொடுத்தால் அவர்கள் முகம் வாடி போகிறது. இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்துவிட்டு நம் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லை, நாம் கேட்பதெல்லாம் இலவச மருத்துவம், இலவச குடிநீர், இலவச கல்வி, நாம் கேட்பது எதையுமே இவர்கள் தருவதில்லை. என் அன்பார்ந்த உறவுகளே, நம் தமிழர்களுக்காக கேள்வி எழுப்புவதற்கு இங்கு எவராவது இருக்கிறார்களா? எந்த அரசியல்வாதியாவது இந்த நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டு நான் டாஸ்மாக்கை மூடுகிறேன் என்று உத்தரவு கொடுக்கிறார்களா? நான் இலவசமாக அதை கொடுக்கிறேன், நான் இலவசமாக இதை கொடுக்கிறேன் என்று நாம் கையேந்தி பிச்சை கேட்கும் நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த உறவுகளே, காலம் காலமாக இந்த 50 காலமாக நம் அரசியலிலே இதுவரை நம் பிள்ளைகள், நம் இதுவரை வேலை வாய்ப்பு கூட நம் தமிழர்கள் இல்லை. என் அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். உடவைக்கும் வேட்டிக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் 500 ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வீட்டுக்கும் ஓட்டு போட்டுவிட்டு இனி 5 காலங்கள் இவர்களை நீங்கள் சந்திப்பீர்களா? என் அன்பார்ந்த உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 1000-500 நீங்கள் வாங்கினால் எத்தனை நாளைக்கு அதை சாப்பிடுவீர்கள்? என் அன்பார்ந்த சமூகமே, உங்களை நோக்கி நான் கேட்கிறேன். ஒரு ஐயோக்கியனிடம் பணம் நிறைய கொட்டி கிடக்கிறது, அவன் கொலைகாரனாக இருக்கிறான், கண்ணுக்கு தெரிஞ்ச ஐயோக்கிய கெட்டவனாக இருக்கிறான். இருந்த போதிலும் தன் மகளை நீங்கள் மனம் முடித்து கொடுப்பீர்களா? அந்த பணக்காரனுக்கு, அந்த ஐயோக்கிய கெட்டவனுக்கு மனம் முடித்து கொடுப்பீர்களா? அது போலதான் இந்த காசுக்காக, 1000-2000 இந்த நாட்டையும் நீங்கள் ஒரு ஐயோக்கிய கெட்டவனிடம் கொடுத்துவிட வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்த தமிழ்நாட்டு மண்ணிற்கும் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் ஆதங்கமாக இந்த மக்களை நோக்கி, இந்த மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்ய ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். களத்தில் இறங்கி 1 இதுவரை வாக்குக்கு கொடுக்காமல், நாங்கள் யாரிடமும் கூட்டணி வைக்காமல் தனித்து நின்று, தனித்து துணித்து நின்று போராடி கொண்டிருக்கும் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. செந்தமை சீமான் அவர்கள் தான் இதுவரை நாங்கள் 100% ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, 20 பெண்கள், 20 ஆண்கள், எவரையேனும் கொடுக்க சொல்ல பார்ப்போம். என் அன்பான உறவுகளே, நாங்கள் உங்களிடம் கையேந்தி வரவில்லை, உங்களை மீட்கவும் இந்த மண்ணை காக்கவும் வந்திருக்கிறோம். என் அன்பான சமூகமே, ஒரு நாள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை திரும்பி பார்க்கும் காலகட்டம் வந்து இருக்கிறது. இன்று விவசாயி என்ற சின்னத்தை, விவசாயி என்ற சின்னத்தை காலம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. என் அன்பான உறவுகளே, நாங்கள் எத்தனை முறை தேர்தல் ஆணையத்தால் எங்கள் நசுக்கப்பட்டாலும் கூட, எங்கள் சின்னங்கள் மறைக்கப்பட்டாலும் கூட, எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த விவசாய சின்னத்தின் மதிப்பு 100,000 வாக்கிலிருந்து 17,000 சில்லறையாக 20 தொட்டு இந்த விவசாய சின்னம் மனதில் நின்றது. ஊடகம் இல்லை, எங்களுக்கு பணபலம் இல்லை, எங்கள் சின்னம்
இந்த வாக்கு பெட்டியிலே மறைக்கப்பட்ட போதிலும் கூட நாங்கள் 17 லட்சம் ஓட்டத்தில் கூட்டணி இல்லாமல் ஜெயித்தவர். இன்று 17 லட்சம் அன்று ஒற்றையாளை கட்டிய எனது அண்ணன் செந்தமை ஸ்ரீமான் 10 பேர் இருந்தார்கள். 1000, 10000, 1000, 17 லட்சம் வருகிற 21 சட்டமன்ற தேர்தலில் இதே விவசாயி சின்னம், இதுபோல் பணம் இல்லாமல் தைரியம் இருந்தால் பணத்தை கொடுக்காமல் உங்கள் 50 வருட அரசியல், நாங்கள் இதோ 10 ஆண்டு அரசியல், இந்த 50 வருட அரசியலிலே பணத்தை கொடுக்காமல் கூட்டணி இல்லாமல் சென்று சீமானை வென்று காட்டுவது நெஞ்சில் திமிர் இருந்தால் நின்று ஒற்றைக்கு ஒற்றை நின்று காட்டட்டும். எனது அன்பு உறவுகளே, நாங்கள் இதோ இந்த தீபலட்சி இந்த வேலூர் மாவட்டத்திலே பெண் வேட்பாளர் தீபலட்சுமிக்காக நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறோம். என் அன்பான உறவுகளே, மக்கள் மத்தியில் எல்லாம் நாங்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது பணத்தை தான் எதிர்பார்க்கிறார்கள். இந்த 50 வருட ஆட்சியிலே நீங்கள் அனைவரும் பணத்தை கொடுத்து கொடுத்து இந்த மக்களை பணத்தை எதிர்பார்க்கும் நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். நாங்கள் ஒன்று மட்டும் கேட்கிறோம், நீங்கள் வாக்கு சேகரிக்கும் போது தமிழர்களுக்கு என்று பொய் சொல்லி தலையை தடவி தொட்டிலையும் ஆட்டிவிட்டு பிள்ளையும் கிள்ளிவிடுவது போல் இல்லாமல் நீங்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தால் நாங்கள் வந்தால் இந்த டாஸ்மார்க்கை மூடுகிறோம். இந்த அரசு பள்ளியிலே நல்ல கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறோம். இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம். இதை வாக்குறுதி கொடுங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களால் கொடுக்க முடியாது. நாங்கள் அத்தனை இடத்தில் எம்பி வந்திருக்கோம், எத்தனை இடத்துல எம்பி வந்திருக்கோம், வந்துட்டு என்ன, வெளிநடப்பு தானே நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு வெளியே நடந்துட்டீங்க. ஒரே ஒரு எம்பி தீபலட்சுமியை நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் மக்களாகிய நீங்கள் உள்ள பாராளுமன்றத்திற்கு அனுப்பி பாருங்கள் என்று சொல்கிறார். அதாவது ஒடுக்கப்பட்டு ஓரமாகத்தான் ஒரு எம்பி உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி விட்டு வரமா இல்லையா பார். நாம் தமிழர் கட்சியிலே இது முதல் படிதான், இது முதல் படிதான். எங்களுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் சந்திக்கலாம். நீங்களும் 50 வருடம் பணவளம் இருக்கு, ஆள்வளம் இருக்கு, பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தனிச்சு நின்று சீமானை வென்று காட்டுங்கள், பார்ப்போம். என் அன்பான உறவுகளே, இந்த வேலூர் மாவட்டத்திலே தீபலட்சுமியை நாங்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம். அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே உங்கள் பொன்னான வாக்குகளை, மாபெரும் வெற்றியாக உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். நம் இனத்திற்காகவும் நம் மண்ணிற்காகவும் என் அன்பான உறவுகளை நம் இளைய தலைமுறை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் நம் தமிழர்களுக்கு முழு உரிமையும் நாம் பெற்றுத்தர வேண்டும் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மக்களுக்கு கொஞ்சம் மலையையும் கொஞ்சம் ஆறையும் அடையாளம் காட்டிவிட்டு போக வேண்டும். நம் இளைய தலைமுறைக்கு நம் மூச்சோடு நம் வாழ்வோடு இந்த மலையும் இந்த ஆறும் அடையாளம் தெரியாமல் போய்விடக் கூடாது. என் அன்பான உறவுகளே, அதற்காக வேண்டியாவது நீங்கள் இந்த நாம் தமிழருக்கு தீபலட்சுமிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்களை கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பான உறவுகளே, காசு வலிதல்ல, நான் சொன்ன ஒரு வார்த்தை தான், பணக்காரனாக இருந்தால் கொலைக்காரனுக்கு உங்கள் மகளை மனம் முடித்து கொடுக்க முன்வர மாட்டீர்கள். அதே போல் தான் சொல்கிறோம் என்று நம் மண்ணிற்கும் நம் நாட்டிற்கும் உள்ளவர் யார் என்று சிந்தித்து பார்த்து உங்கள் வாக்குகளை அழியுங்கள். 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் உங்கள் வாக்கை அழித்து விட வேண்டாம். உங்கள் வாக்கு மிக வலிமையானது. உங்கள் வாக்குக்கு அளவில்லா பலனை நாங்கள் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி ஆகிய நாங்கள் உங்களுக்கு 5 வருட காலமாக சேவை செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் 500-1000 கோட்டுக்கு கொடுத்துவிட்டு அந்த 500-1000 10 கோடியை செலவு பண்ணிட்டு 100 கோடியை சம்பாதிக்க வந்தவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சி. என் அன்பான உறவுகளே, வாக்குக்கு பைசா இல்லை. 5 வருட காலம் உங்கள் பிரச்சனை என்ன, உங்கள் குறைகள் என்ன, தீர்க்க வந்திருக்கும் மக்களோடு மக்களாக செந்தமை சீமான் அவர்களை ஆதரித்து என் அன்பான உறவுகளை விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்களியுங்கள். உங்கள் இளைய தலைமுறையை காப்பாற்றுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது தமிழர்கள் என்ற உணர்வை ஊட்டிவிட்டு போங்கள். என் அன்பான உறவுகளே, காலம் போற போக்கில் நாளை நமது தமிழர்கள் கலாச்சாரமும் சரி, தமிழர்கள் பண்பாடும் சரி, தமிழர்கள் இடமும் சரி, எல்லாம் அழிக்கப்படும். அன்று உங்களை மீட்க மேலிருந்து வானவர் யாரும் வரப்போவதில்லை.
இதோ இந்த செந்தமிழ் சீமான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாங்கள் தான் வந்து களத்தில் நின்று போராடி உங்களுக்காக உயிரை கூட கொடுக்க முன்ன வரக்கூடிய ஒரே ஒரு ஆள் நாங்கள், நாம் தமிழர் கட்சித்தான். மற்றவர் அனைவரும் காசு கொடுத்தால் வருவார்கள், இல்லை என்றால் வரமாட்டார்கள். என் அன்பான உறவுகளே, சிந்தியுங்கள், பலமுறை சிந்தியுங்கள். வேலூர் மாவட்டத்திலே இந்த தேர்தல் தள்ளி போனதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என் அன்பான உறவுகளே. அதற்காக நீங்கள் 500 ரூபாய் உங்கள் விலை அல்ல, 300 ரூபாய் உங்கள் விலை அல்ல, ஆட்டுக்கு 5000, மாட்டுக்கு 10000, எருமைக்கு 40000, இப்படி எல்லாம் விலை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு 5 வருடத்திற்கு 300 500 விலை அல்ல. என் அன்பான உறவுகளை சிந்தியுங்கள், சிந்தித்து நம் இளைய தலைமுறையை காப்பாற்றுங்கள், நம் மண்ணை மீட்டெடுங்கள். நம்மை முற்றிலுமாக ஏமாற்றி தலையை தடவி மூளையை சுரண்டும் இந்த அரசியலை நாம் முறியடித்து நாம் தமிழரை நிலைநாட்ட வேண்டும். செந்தமிழ் சீமான் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர் தீபாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி மாபெரும் வெற்றியை தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.